சூப்பரான ரெசிபி சொல்ல போறேன். இந்த ரெசிபி பேரு சிக்கன் கட்லட். வாவ், எனக்கு சிக்கன் கட்லட்னா ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான சிக்கன் கட்லட் பண்றதுக்கு என்னலாம் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், போன் இல்லாத சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துர்க்கேன். ஒரு பிக் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டு ஆனியனை பொடி பொடியா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு salt எடுத்துக்கோங்க. ஒரு எக் உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அடுத்து கோரியாண்டர் இந்த மாதிரி chop பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா bread crumbs எடுத்துக்கோங்க. வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First stove on பண்ணி pan வெச்சுக்கோங்க. இந்த panல நம்ம clean பண்ணி வச்சிருக்க chicken add பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் salt add பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. நீங்க chickenல எந்த தண்ணியும் add பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இல்ல கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா தேவைன்னா நீங்க chili பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. இத 5 minutes நல்லா கிளறி வேக விடுங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்திருச்சு. சிக்கன் ஆறன அப்புறமா இத மிக்ஸில போட்டு லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச சிக்கன நம்ம அந்த சிக்கனை வேக விட்ட panலயே இத போட்டுக்கலாம். அப்பதான் இத அதோட மசாலா இதல mix ஆகும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், பொடியா chop பண்ணி வச்சிருக்க கொரியாண்டரும், green chilli, அப்புறமா நம்ம smash பண்ணி வச்சிருக்க potato இதல ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம chicken salt போட்டிருக்கனால நம்ம கொஞ்சமா salt போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த mix பண்ணி வச்சிருக்க சிக்கனை சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி கட்லட் ஷேப்ல ஆக்கிக்கோங்க. இப்போ இத பீட் பண்ணி வச்சிருக்க எக்ல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட்லட் ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிட்டோம். இப்போ இத ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு pan வெச்சுக்கோங்க. pan ஹீட் ஆன உடனே இதல oil விட்டுக்கோங்க. oil ஹீட் ஆன உடனே ஸ்டவ் மீடியம் flameக்கு மாத்திக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லட் இதல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/1 எல்லாத்தையும் ஆயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆன உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி 2 சைடுஸும் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம கட்லட் ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சுடு சுடு சாப்பிட வேண்டியதா? வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணுங்க. உங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.